நம்ம இப்போ மவுஸை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு நான் இந்த கவர் அமேசான் கவர் நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் வந்து நம்ம கிழிச்சிருவோம். ஸோ கிழித்து பார்த்தா உள்ளே வந்துட்டு பாக்ஸ் வேறு லெவலில் இருக்குது கைஸ். லைட்டாக ஒடுங்கியிருக்கு பட் ஆனால் வந்துட்டு இந்த ரேஞ்சில் பாக்ஸ் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, மேலே 10 மில்லியன் கிளிக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரேசர் லோகோ இருக்குது, நடுவில் மவுஸ் இமேஜ், அப்புறம் கீழே வந்துட்டு மவுஸோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்து வச்சுருக்காங்க. சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு ரேசர் லோகோ, பின்னாடி அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஒரு ரேசர் லோகோ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பார் கோட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, வேறு எந்த டீட்டெயில்ஸும் பெருசாக இல்லை. பின்னாடி வந்துட்டு சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இனி வந்துட்டு ஃபுல்லாக மவுஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு யா ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸோடு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்துட்டிங்கன்னா மவுஸோட யூசர் மேனுவல் ஓகேவா. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க ரேசர் லோகோ. ஸோ நான் இது வந்துட்டு எங்கே ஒட்டலான்னு யோசிச்சிருக்கேன். இப்போ உள்ள மவுஸை நம்ம பார்ப்போம். ஸோ மவுஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒயரை வந்துட்டு பாக்ஸில் சுருட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு இந்த ஒயரில் சின்னதாக ஒரு கேப் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் யூஎஸ்பி ஓகேவா. ஸோ பார்க்கவே செம கூலாக இருக்குல்ல. இனி வந்து மவுஸ் ஓகே கை. ஸோ மவுஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ சைடில் வந்து ரெண்டு கிரிப்பும் அது மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா க்ளா பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் கிளிக்கு ரைட் கிளிக்கு. அப்புறம் மவுஸ் வீல் வந்துட்டு கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சைட்லையும் அதே மாதிரி கிரிப்பு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதாவது மவுஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகேவா. சரி வாங்க நம்ம மவுஸோட செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மவுஸை ப்ளக் பண்ணதுமே நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப் பார்க்கலாம். இதில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு விதமான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கும், ரேசர் சினாப்சி அண்ட் ரேசர் கோர்டெக்ஸ் ஓகேவா. ரேசர் கோர்டெக்ஸ் வந்துட்டு நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணலை, ஏன்னா எனக்கு கேமிங்க்கு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் ஒன் மட்டும் செக் பண்ணிட்டு நம்ம இப்போ இன்ஸ்டால் கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா அரவுண்ட் 361 MB பக்கம் டவுன்லோட் ஆகும் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த ரேசர் கோர்டெக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவோம், பட் ஆனால் நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வந்து டவுன்லோட் கொடுக்குறோம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே டவுன்லோட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் ஓகேவா. ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சது, பட் ஆனால் அதுவும் ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம இந்த இது வந்து லான்ச் பண்ணலாம் அந்த செட்டப்பை. ஸோ ஒன்ஸ் லான்ச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன், லாகின் இன்ஃபர்மேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போகும். ஒன்ஸ் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வெல்கம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்ன நியூவாக இருக்குது இந்த புது அப்டேட்டில் அப்படிங்கிறது. அடுத்தது வந்துட்டு இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா குயிக் ஆக்சஸ்லாம் பார்க்கலாம், என்னென்ன டிவைஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் கண்ட்ரோல், என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது கெட் ஸ்டார்டட். ஸோ அது கிளிக் பண்ணணுமே நமக்கு வந்து என்னென்ன டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதாவது ரேசரோட என்னென்ன டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன மாடியூல் செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு மோடு இருக்குது. ஸோ அந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஒன்று, ஹைப்பர் ஷிஃப்ட் ஒன்று. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு டீட்டெயிலாக வேணும்னா கேளுங்கள், கண்டிப்பாக நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். பட் ஆனால் இதுதான் இருக்கிறதுல பேசிக் செட்டிங்ஸ். ஸோ இன்னும் வந்துட்டு நம்ம டீப்பாக போனோம் அப்படின்னா உள்ளே வந்துட்டு என்னென்ன செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மவுஸோட செட்டப் வீடியோஸ், அதாவது எப்படிலாம் செட்டப் பண்ணலாம், என்னென்ன கீஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ஒரு டீட்டெயில் வீடியோவாகவே போடுறேன். என்ன கைஸ் வீடியோ பிடிச்சிருந்ததா? ஸோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனே தட்டி விட்டிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நம்ம நிறைய வீடியோஸ் போடுவோம், அதெல்லாமே உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வரும் ஓகேவா. ஸோ சீ யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.